ஓம் சாந்தி. அனைத்து அவ்யக்த ஃபரிஸ்தாக்களுக்கு அழகான சுப காலை வணக்கம், மேலும் சத்குருவார் காலை வணக்கம். இன்று பாப்தாதா நமக்கு வழங்கக்கூடிய அவ்யக்தவாணி சத்தியத்தின் சக்தி மூலம் உலக மாற்றம். வாணி தேதி 11/4/1981. வாருங்கள் நாம் அந்த அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து பாப்தாதாவின் அவ்யக்த வாணியை அழகாக கேட்போம். மதுபனிற்கு செல்வோம். மதுபனி பாண்டவ பவனி ஹிஸ்டரி ஹாலி பாபா அவ்யக்த பாப்தாதாவாக கதியில் அழகாக ஜொலிப்போடு அமர்ந்திருக்க நாம் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு தரையில் அமர்ந்து அவ்யக்த ஸ்திதியில் அவ்யக்த ரூபத்தில் நிலைத்திருந்து அவரையே பார்த்து கொண்டு அழகாக ஜொலிப்போடு ஒரு கணம் கண்களை மூடி திறவுங்கள். ஓம் சாந்தி. பாப்தாதா கூறுகிறார், இன்றைய இந்த சபை எந்த மாதிரியான சபை? இது விதியை உருவாக்குபவர்களின் சபை, சித்தியை வழங்குபவர்களின் சபை. தன்னை அந்த மாதிரி விதியை உருவாக்குபவர் அல்லது சித்தி, சித்தி என்றால் வெற்றி, வெற்றியை வழங்குபவர் என்று நினைக்கிறீர்களா? இந்த சபையின் விசேஷங்களை தெரிந்திருக்கிறீர்களா? விதியை உருவாக்குபவர்களின் விசேஷ சக்தி எது? அதன் மூலமாக ஒரு நொடியில் அனைவரையும் விதி மூலமாக வெற்றி சொரூபியாக ஆக்க முடியும். அதை தெரிந்திருக்கிறீர்களா? பாபா நம்ம கேட்கிறாங்க, என்ன விதி என்று தெரியுமா? இங்கே எப்பேற்பட்ட சபையில் அமர்ந்திருக்கிறீங்க? விதியை உருவாக்கக்கூடியவங்க, வெற்றியை வழங்கக்கூடியவங்க, அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய விசேஷ சக்தி எதுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, அதுதான் சத்தியம், ட்ரூத். அதாவது உண்மை நிலை. சத்தியத்திற்கு மகான் தன்மை இருக்கிறது. மகான் என்றால் மேன்மை நிலை, மேன்மை தன்மை இருக்கின்றது. சத்தியம்தான் மரியாதைக்குரியது. அந்த சத்தியத்தை, அதாவது மகான் தன்மையை தெளிவான ரூபத்தில் தெரிந்திருக்கிறீர்களா? சத்தியம் என்கின்ற வார்த்தை தெரியும், அதற்கு அர்த்தம் உண்மைன்னு தெரியும். ஆனால் இங்கே பாபா கேட்கறது அதோடைய தெளிவான ரூபம், கிறிஸ்டல் கிளியரான ரூபம். அப்படி தெரிந்திருக்கிறீர்களா? அதாவது விசேஷ விதி சத்தியத்தின் ஆதாரத்தில் இருக்கிறது. சத்தியத்தின் ஆதாரத்தில் தான் அந்த
விசேஷமான விதியே இருக்கு. பாபா சொல்கிறார், முதல் அஸ்திவாரம் தன்னுடைய ஞானம். என்ன ஞானம்? நான் ஒரு ஆத்மா, என்னுடைய சொரூபம் என்ன, என்னுடைய குணங்கள் என்ன, சக்திகள் என்ன அப்படின்னு தெரிந்திருக்கக்கூடிய ஞானம்தான் சத்தியத்திற்கே ஆதாரம். அதாவது தன்னுடைய சொரூபத்தின் சத்தியத்தை பாருங்கள். சத்திய சொரூபம் எது மற்றும் முன்பு என்னவென்று நம்பியிருந்தீர்கள்? முன்பு நம்ம என்ன நம்பியிருந்தோம்? இந்த தேகம், இந்த தேக அபிமானம் இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருந்தது. ஆனால் இப்போ நான் ஒரு ஆத்மா, இது நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, இந்த எல்லையற்ற நாடக மேடையில் நான் ஒரு நாயகன் நடித்து கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாக எனது சுயத்தன்மையின் ஆதாரத்தை நடித்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக நம்முடைய இந்த தெளிவான சத்திய ஞானத்தின் அடிப்படையில் தன்னுடைய சொரூபத்தை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்றார். அப்படி முதலாவதாக சத்தியமான ஆத்மா சொரூபம் என்பதானதே பாருங்க. எதுவரை இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்திருக்கவில்லையோ அதுவரை மகான் தன்மை இருந்ததா? இருந்ததா நம்ம கிட்ட? இல்லதானே. மகானாக இருந்தீர்கள் அல்லது மகானின் பூஜாரியாக இருந்தீர்கள்? எப்பொழுது தன்னைத்தானே தெரிந்து கொண்டீர்கள் என்றால் என்ன ஆகிவிட்டீர்கள்? பாபா சொல்றாங்க, மகானாக இருந்தோம் சத்தியுகம் திரேதாயுகத்துல, மகானின் பூஜாரியாக இருந்தீங்க துவாபரயுக கலியுகத்துல, இப்பொழுது எப்ப சங்கம யுகத்துல நீங்கள் என்னவாகிவிட்டீங்க? மகான் ஆத்மா ஆகிவிட்டீர்கள். சத்தியத்தின் அதிகாரம் மூலம் மற்றவர்களுக்கும் நாம் ஆத்மா என்றும் கூறுகிறீர்கள். தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சதால மற்றவர்களுக்கும் என்ன போய் சொல்றீங்க? அந்த சத்தியம் என்னது? நான் ஒரு ஆத்மாங்கிற சத்தியத்தின் அதிகாரத்தில் மற்றவர்களுக்கும் நீங்கள் போய் நீங்கள் ஒரு ஆத்மா, அழியக்கூடிய தேகமல்ல, ஆத்மாவின் தெய்வீக குணம் அமைதி என்று சொல்கிறீங்க தானே. இதே விதமாக சத்தியமான தந்தையின் சத்தியமான அறிமுகம் கிடைப்பதினால் பரமாத்மா எங்களுடைய தந்தை என்று அதிகாரத்துடன் கூறுகிறீர்கள். ஓகே, நான் ஆத்மான்னு தெரிஞ்சிட்டீங்க. ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பரமாத்மா யார்? இப்படி பரமாத்மா ஒளிப்புள்ளியான நிராகார ஜோதி ஸ்வரூபம் தெரிஞ்சதற்கப்புறம் அதனுடைய அதிகாரத்தின் என்னுடைய தந்தை யார், பரமாத்மா சுப்ரீம் சோல் அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிமுகத்தை, தந்தையின் அறிமுகத்தை கொடுக்குறீங்க. மேலும் ஆஸ்தியின் அதிகாரத்தின் சக்தியினால் தந்தை எங்களுடையவர், மேரே பாபா, மற்றும் நாங்கள் தந்தையினுடையவர்கள் என்றும் கூறுகிறீர்கள். பாபா நான் உங்களுடையவன், நீங்கள் யாரோடது? நீங்கள் என்னுடையவர் என்று சொல்றீங்க தானே. அதே போல் தன்னுடைய படைப்பின் அல்லது சிருஷ்டி சக்கரத்தின் சத்தியமான அறிமுகத்தை இப்பொழுது இந்த சிருஷ்டி சக்கரம் முடிவடைந்து மீண்டும் நடந்தது போல் அப்படியே நடக்க வேண்டும் என்று அதிகாரத்துடன் கூறுகிறீர்கள். மீண்டும் மீண்டும் இந்த சிருஷ்டி சக்கரம் சுழலும். கல்பத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் அதே நாடகம் திரும்ப திரும்ப நடக்கும், அக்யூரேட்டாக துல்லியமாக நடக்கும் என்று இந்த அறிமுகத்தையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்பொழுது நடப்பது சங்கம யுகமே அன்றி கலியுகம் அல்ல. பிராமண குழந்தைகள் நமக்கு என்ன தோணுது? சங்கம யுகத்தில் இருக்கிறோன்னு தோணுது இல்லையா? கலியுகம் நம்ம பார்வைக்கு இல்லை. முழு உலகின் வித்வான்கள் பண்டிதர்கள்
மற்றும் அநேக ஆத்மாக்கள் சாஸ்திரங்களின் அனுசாரம் கலியுகம்தான் நடக்கிறது என்று நம்பினாலும், நீங்கள் 5 பாண்டவர்கள் அதாவது கோடியில் சிலர் மிக குறைந்த ஆத்மாக்கள் இப்பொழுது நடப்பது கலியுகம் அல்ல சங்கம யுகம் என்று சவால் விடுகிறீர்கள் என்றால் எந்த அதிகாரத்தோடு இதை கூறுகிறீர்கள்? பாபா கேக்குறாங்க, இப்ப நடப்பது கலியுகம்னு யார் சொல்லுவாங்க? மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? கலியுகம் இல்ல, இது கலியுகம் முடிஞ்சு இப்ப சங்கம யுகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா மெஜாரிட்டி யாருதான் இருக்கா? கௌரவர்கள். நீங்கெல்லாம் யாரு தான்? பாண்டவர்கள். ஆனாலும் நீங்க சவால் விடுறீங்க. இப்ப எந்த அதிகாரத்தோடு இதை கூறுகிறீர்கள்? எப்படி நீங்க இந்த அத்தாரிட்டியோட சொல்றீங்க? சத்தியத்தின் மகான் தன்மை காரணமாக கூறுகிறீர்கள். பாபா சத்தியமான தந்தை அல்லவா, அவர் கூறக்கூடிய ஞானம் எப்படி சத்தியமானது? அப்ப அந்த அதிகாரத்தின் தன்மையில கூறுகிறீர்கள். வாருங்கள் மற்றும் வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று உலகத்திற்கு செய்து கொடுக்கிறீர்கள். தூங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணர்களை எழுப்பி நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறீர்கள். கும்பகர்ணன் போல மனிதர்கள் அஞ்ஞான கார் இருல உறங்கிட்டு இருக்காங்க. இப்ப கலியுகமே முடிந்துருச்சு, அந்திம காலம், வாங்க வாங்க எழுந்திரிங்க அப்படின்னு நீங்க எழுப்பி விட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர். சத்குரு மூலமாக சத்தியத்தின் சக்தி கிடைத்திருக்கிறது. இதுதான் சத்தியம் என்று அனுபவம் செய்கிறீர்கள். பாபா வந்தது நமக்கு தெரியுது. பாபா சொல்லக்கூடிய ஞானம் புதுமையான ஞானம், புதிய யுகத்திற்கான ஞானம், புதிய வாழ்விற்கான ஞானம், ஆத்மாவிற்கான ஞானம். இப்படிப்பட்ட அழகான சத்திய ஞானத்தை, சத்தியத்தின் சக்தியை அனுபவம் செய்துட்டு இருக்கீங்க இல்லையா? சத்தியத்திற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. நமக்கு என்னன்னு தெரியும், சத்தியம் என்றால் உண்மை. பாபா சொல்றாங்க 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு உண்மை, சரிதான். இரண்டாவது அர்த்தம் என்ன? ஒன்று சத்தியம், இன்னொன்று சத்தியம் என்றால் பாபா சொல்கிறார் அழியாதது, அழிவற்றது. அப்படி தந்தை சத்தியமாகவும் இருக்கின்றார், அழியாதவராகவும் இருக்கிறார் பாபா. எனவே தந்தை மூலமாக என்ன அறிமுகம் கிடைத்திருக்கிறதோ அவை அனைத்தும் சத்தியம் மற்றும் அழியாதவை. பாபா கொடுக்கக்கூடிய ஞானம் அனைத்தும் சத்தியம். மேலும் அவை அழியாதவை. மீண்டும் அடுத்த கல்பத்துல இதே சத்திய ஞானம்தான். பாபா என்னென்னைக்கு என்னென்ன வாணி சொன்னாரோ அதுதான். பக்தர்கள் கூட தந்தையின் மகிமையாக சத்தியம் சீவம் சுந்தரம் என்று பாடுகிறார்கள். சொல்றாங்களே அழகான பாட்டு. பாபா சத்தியமானவர். சிவம் என்றால் சத்தியம் என்றால் அழிவற்றவர், சிவம் என்றால் மங்களம் செய்விப்பவர், கல்யாணக்காரி, சுந்தரம் அனைத்து திவ்ய குணங்களின் கடலானவர், பரமாத்மா அழகானவர். அவரை போல சுந்தரமானவர் யாரும் இல்லை. அவருடைய மனம் அவ்வளவு அழகு, கரைப்படியாதது, மாசில்லாதது, அதுதான் சுந்தரம் என்று பாடுகிறார்கள். சத்தியமானவர் என்றும் அழியாதவர் என்றும் நம்புகிறார்கள். பக்தர்களே நம்புறாங்க. இதுக்கும் பாபாவை தெரியாது. God is truth, அதாவது கடவுள் உண்மையானவர் என்றும் நம்புகிறார்கள். சத்தியம்தாங்க கடவுள், கடவுள் தாங்க சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே தந்தை மூலமாக சத்தியத்தின் அதிகாரம் கிடைத்து விட்டது, இந்த ஆஸ்தியும் கிடைத்து விட்டது தான் இல்லையா? சத்தியத்தின் அதிகாரம் உள்ளவர்களின் மகிமையும் கேட்டிருக்கிறீர்கள்.
சத்தியத்தின் அதிகாரம் உள்ளவருடைய மகிமையை நீங்க கேட்டிருக்கீங்க. அதன் அடையாளமாக என்ன இருக்கும்? சிந்தி மொழியில் எங்கு சத்தியம் உள்ளதோ அங்கு மனம் சதா குஷியில் நடனமாடும் என்ற பழமொழி இருக்கிறது. சத்தியம் இருந்தா எங்கே எப்படி இருக்கலாம்? நெஞ்சு நிமித்தி பேசலாம். சத்தியம் இருக்கு, அங்கு பயமே இருக்காது. சத்தியம் இருக்கக்கூடிய இடத்துல பயம் இருக்காது. குனிய வேண்டின் அவசியம் இல்லை. நேர்மை இருக்கும். சத்தியம் எங்கு உள்ளதோ அங்கு மனம் சதா குஷியில் நடனமாடும் என்ற பழமொழி இருக்கிறது. இன்னும் பழமொழிகள் இருக்கின்றன. பாபா சொல்கிறார்கள், சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. பார்த்தா ஆடும், இப்படி 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 மூழ்கி போற அளவுக்கு ஆடும், ஆனால் மூழ்காது. உங்களையும் அசைப்பதற்கு மிகுந்த முயற்சி செய்கிறார்கள் தான் இல்லையா? உங்களுக்கு அப்படி வருது இல்லையா? இது பொய், இது கற்பனை என்று கூறுகிறார்கள் இல்லையா? இதெல்லாம் என்ன, நம்ப முடியல அப்படின்னு சொல்லி பொய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை இருக்கிறது என்றால் குஷியில் மனம் நடனமாடும். நீங்கள் சத்தியத்தின் மகான் நிலையின் போதையில் எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள். மேரே பாபா, பாபா மேரே என்று குஷியில நடனமாடிட்டே இருக்கீங்க. எவ்வளவுதான் அவர்கள் உங்களை ஆட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவு என்னாகிறது? எந்த அளவு உங்களுக்கு என்ன பண்றாங்க, முயற்சி செய்யறாங்க உங்களை சீக்கிரம் கமுத்திடலாமா அப்படின்னு. உங்களுடைய ஊஞ்சலை ஆட்டுவதனால் இன்னும் அதிகமாகவே ஆடுகிறீர்கள். எந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடா ஆட்டு வைக்கிறாங்களோ நீங்களும் என்னாகிறீங்க, அந்த அளவுக்கு ஆடுறீங்க. இது அசைப்பது அல்ல, ஆனால் ஊஞ்சலில் ஆட்டுவது. சத்தியத்துக்கு வரக்கூடிய அந்த பரீட்சை உங்களுக்கு எப்படி இருக்குது? ஊஞ்சல்ல ஆட்டுவது போல. ஆனால் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? ஐயோ அவங்க அசைக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், கீழே விழுந்துட்டேன், அந்த மாதிரி அல்ல. எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு ஆட்டு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஊஞ்சல் ஆடுறது போல் அனுபவம் செய்யணும். செஞ்சிட்டு இருக்கீங்களா? அசைவதல்ல, ஆனால் ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். சத்தியத்தின் சக்தி முழு இயற்கையையும் சதோப்பிரதானமாக ஆக்கிவிடுகிறது. சத்தியம் தான் என்ன ஆக்கிடுது, முழு உலகையும் எப்படி ஆக்கிடுது, பவித்திரமாக்கி விடுகிறது, சதோப்பிரதானமாக ஆக்கிவிடுகிறது. யுகத்தை சத்தியுகமாக ஆக்கிவிடுகிறது, யுகத்தையே மாத்திடுது. அந்த அளவுக்கு சத்தியத்தின் சக்தி இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களின் சத்கதியின் எதிர்கால பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறது. மேலும் உலகில் உள்ள அத்தனை ஆத்மாக்களினுடைய சத்கதி நல்ல நிலையின் எதிர்கால பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களுடைய சத்தியத்தின் சக்தி மூலமாக அவரவர்களின் சக்திக்கேற்றபடி அவர்களின் தர்மத்தில் அவர்களுடைய நேரத்தில் முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தியில் தான் அவதரிப்பார்கள். ஏனென்றால் விதியை உருவாக்குபவர்களின் மூலமாக சங்கம யுகத்தின் இறுதி வரை தந்தையை நினைவு செய்வதற்கான விதியின் செய்தி அவசியம் கிடைக்க வேண்டும். மக்களுக்கு இன்னும் சத்தியத்தின் சக்தி தெரியல, சத்திய தந்தை வந்து விட்டார்ன்னு இன்னும் தெரியல. உலகம் எல்லாரும் அவரை வேற கோணத்தில் அவரவர் தர்மத்துக்கு தகுந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க நீங்க விதியை உருவாக்கக்கூடியவர்கள் இல்லையா? அதனால உங்கள் மூலமாக அவங்க எப்படி இருப்பாங்க, முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தியில் அவதரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேல பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க, பிறகு கீழே வருவாங்க, அவங்க அவங்க சக்திக்கு ஏற்றால் போல. சங்கம யுகத்தின் இறுதி வரை தந்தையை நினைவு செய்வதற்கான விதியின் செய்தி அவசியம் கிடைக்க வேண்டும். பின்பு சிலருக்கு வாய்மொழி மூலமாக, சிலருக்கு படங்கள் மூலமாக, சிலருக்கு செய்திகள் மூலமாக, சிலருக்கு உங்கள் அனைவரின் சக்திசாலியான எண்ண அலைகள் மூலமாக, சிலருக்கு இறுதி விநாச லீலையின் கூச்சல் குழப்பம் மூலமாக,
வைராக்கிய உள் உணர்வின் வாயு மண்டலம் மூலமாக கிடைக்கும். எப்படி எப்படியெல்லாம் பாபாவுடைய இதை பெறுகிறார்கள். ஒருத்தர் வீட்டில் ஒரு விசேஷம்னா நேரில் போய் அழைக்கிறது, ஃபோனில் சொல்கிறது, அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறது, கொரியரில் அனுப்புறது, தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறது, எத்தனை விதமான வழிகளில் அந்த செய்தி ஒருத்தர் சென்றடையுது இல்லையா. அதுபோல் இங்கே பாபா வந்துவிட்டார் என்கின்ற செய்தி, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை வந்துவிட்டார் என்ற சுப செய்தி ஒவ்வொருவருக்கும் எப்படி கிடைக்குது? வாய்மொழி மூலமா, படங்கள் மூலமா, செய்திகள் மூலமா? உங்கள் அனைவரின் சக்திசாலியான எண்ண அலைகள் மனசா சேவை. பாபா சொல்வார் இல்லையா, பாபா வந்துவிட்டார், அவருடைய சக்தி நீங்க குப்தமா நிமித்தமா இருந்து கொடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா. சிலருக்கு அதன் மூலமும் புரியலையா, கடைசியில இருக்கவே இருக்கு விநாச நேரத்துல கூச்சல் குழப்பம், டிராமா உணர வைக்கும். அந்த மாதிரி வைராக்கிய உள் உணர்வின் வாயு மண்டலம் மூலமாக கிடைக்கும். இந்த அனைத்து அறிவியலின் சாதனங்கள் உங்களுடைய இந்த செய்தி கொடுக்கும் காரியத்தில் சகயோகியாக இருக்கும். பாருங்க, இப்ப கூட உலகத்துல இந்த அறிவியல் சாதனத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்போன், கையடக்க உலகம், இது எல்லாருடைய கைகளிலே தவழுது. உலகத்து மக்கள் இதை எந்தெந்த விதத்திற்கும் பயன்படுத்துறாங்க. ஆனா பாபா குழந்தைகள் பாபாவுடைய சேவைக்காக இந்த அறிவியல் எந்த அளவுக்கு பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு சென்சோஸ் ஃபாதரா எப்படி பயன்படுத்துறாங்களோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப இதற்கு அறிவியல் கூட உங்களுக்கு எப்படி கொடுக்கும், சகயோகியாக இருக்கின்றது. சங்கம யுகத்தில் இயற்கை சகயோகி ஆவதற்கான தன்னுடைய பங்கை தொடங்கிவிடும். அனைத்து பக்கங்களில் இருந்தும் இயற்கையின் தலைவனை மற்றும் மாஸ்டர் இயற்கையின் தலைவர்களை வரவழைப்பார்கள். அனைத்து பக்கங்களில் இருந்தும் தானாகவே வழிய வந்து அர்ப்பணம் மற்றும் சகயோகம் செய்வர். பின்பு என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு இயற்கையின் தத்துவத்தை தேவதையின் ரூபத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இல்லையா. வாயு பகவான், அக்னி பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், பூமி தேவதை, பூமி தாய், இப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு தேவதை ரூபத்தை காண்பிச்சிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி பக்தியில் மகிமை செய்யப்பட்டிருக்க அந்த மகிமைக்குரியவர்கள்லாம் யாருதான், நீங்க தான். தேவதை என்றால் கொடுப்பவர். அப்படி இறுதியில் இந்த அனைத்து இயற்கையின் தத்துவம் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் கொடுக்கக்கூடிய வள்ளலாகி விடுவார்கள். இந்த இயற்கை உங்களுக்கு என்ன ஆகும், கடைசி நேரத்தில் உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும். இந்த கடலும் உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும். முழு உலகில் நாலா புறங்களிலும் உள்ள பொருட்களை பாரத பூமியில் கொண்டு வருவதில் சகயோகியாக இருப்பார்கள். நம்ம சாந்திதாமம் போனதற்கு பிறகு எங்க வரணும், கீழே இங்க பூமியில சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சொர்க்கம்னா என்ன இருக்கணும், பொண்ணும் பொருளும் வைரங்களும் வைடூரியங்களும் குவிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்ப அந்த வைரமும் வைடூரியும் எங்கிருந்து கிடைக்கும்? அப்ப இந்த பாரதத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் போய் இந்த பூமியில நிறைஞ்சிருக்கோ மீண்டும் அதெல்லாம் எங்க வரும், இந்த கடல்கள் எல்லா தத்துவங்களும் நமக்கு கொண்டு வந்து மீண்டும் பாரதத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கும். எவ்வளவு ஒரு அதிசயம் இல்லையா. இப்ப முழு உலகில் நாலா புறங்களிலும் உள்ள பொருட்களை பாரத பூமியில் கொண்டு வருவதில் சகயோகியாக இருப்பார்கள். எனவே கடல் தன்னிடம் உள்ள ரத்தினங்கள் நிரப்பிய தட்டுக்களை கொடுத்தன என்று கூறுகிறார்கள். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, கடல்ல இருந்து அப்படியே லக்ஷ்மி தேவி வந்தாங்க, ஐராவதம் வந்துச்சு, சேனிக்கோ குதிரை வந்துச்சு, அதற்கப்புறம் தன்வந்திரி வந்தார், இந்த மாதிரி கடலுக்குள்ள இருந்து எல்லாம் வந்தது மாதிரி விஷ்ணு வந்தாங்க, இப்படி எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா. அது போல அந்த கடல் தன்னிடம் உள்ள ரத்தினங்கள் நிரம்பி தட்டுங்களை கொடுத்தன என்று பக்தியில மகிமை செய்யறாங்க. அதே போலவே பூமி அதிர்வு, பூகம்பம் போன்றவற்றால் அனைத்து மதிப்புள்ள பொருட்கள், உயர்ந்த ஆத்மாக்கள்
உங்களுக்காக ஒரு இடத்தில் பாரதத்தில் ஒன்றாக கொண்டு வந்து சேர்ப்பதில் சகயோகியாக இருக்கும். இந்த பூகம்பம் என்ன செய்யும்? கடல் ஒரு வகையில் சகயோகியா இருக்கு. இப்பொழுது பூகம்பம், இந்த நில அதிர்வு கூட என்னெல்லாம் மதிப்புமிக்க பொருட்கள் இருக்கோ அது எல்லாம் உயர்ந்த ஆத்மாக்கள், உலகத்திலே உயர்ந்த ஆத்மாக்கள் ஆகிய உங்களுக்கு பாரதத்துல அத்தனை கொண்டு வந்து ஒன்றாக சேர்ப்பது சகயோகியாக இருக்கும். அப்படியே நினைத்து பாருங்களே, கடல் எப்படி செய்து பூமி எப்படி உதவி செய்து என்று. இந்திர தேவன், இந்திர தேவன் யாரு? மலைக்கு அதிபதி. அப்ப மலைக்கு அதிபதி என்று கூறுகிறார்கள் இல்லையா? அப்படி மழையும் நிலத்தை சுத்தப்படுத்தும் சகயோகத்தில் ஆஜராகிவிடும். எப்படி பாருங்க, இந்த விநாசம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே எரிஞ்சு கறிக்கட்டையா போயிடுவாங்க. இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க எடுத்து போட, எல்லாரும் தான் அழிஞ்சிருவாங்களே, எல்லா உடலுமே இதாயிடுமே, எல்லா ஆத்மாக்களும் மின்மினி பூச்சி போல மேல போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பூமியை சுத்தப்படுத்தக்கூடிய யாருப்பா? கொஞ்சம் பேர் தான் பாரதத்துல இருப்பாங்க. அப்ப இந்த பூமியை சுத்தப்படுத்துறது யாரு தான்? இயற்கை, அதே மழை. இந்த மழை என்ன செய்யுமா? இந்த நிலத்தை சுத்தப்படுத்தும் சகயோகத்தில் ஆஜராகிவிடும். இந்த அனைத்து குப்பைகளையும் நீங்களோ சுத்தப்படுத்த மாட்டீர்கள், இந்த முழு இயற்கையின் சகயோகம் கிடைக்கும். காற்று சிலவற்றை அகற்றும், சிலவற்றை மழை தன்னுடன் எடுத்து செல்லும். இந்த காற்றும் மழையும் சேர்ந்து இந்த நிலத்தை சுத்தப்படுத்த வேலையை பிரிச்சுக்கும். உன்னோடப்படி நீ செய், என்னோடதுப்படி நான் செய்யறேன். அக்னியோ தெரிந்தே இருக்கிறீர்கள். எப்படி? அப்படி இறுதியில் இந்த அனைத்து தத்துவங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும் தேவதை ஆவார்கள். இப்ப தெரியுதா மகிமை? இப்படிப்பட்ட இயற்கை உங்களுக்கு எப்படி சகயோகம் கொடுக்கிறது என்று. மேலும் அனைத்து ஆத்மாக்களும் அனுபவம் செய்வார்கள். பிறகு பக்தியில் இப்பொழுது சகயோகம் கொடுக்கும் காரியத்தின் காரணமாக தேவதை ஆவீர்கள். இப்ப நீங்க இயற்கைக்கு சகயோகம் கொடுக்கறீங்க இல்லையா, பாபாவுடைய சக்தி கிரணங்களை வாங்கி இயற்கைக்கு கொடுக்கறீங்க இல்லையா, அதற்கு இயற்கையும் பதிலுக்கு சகயோகம் கொடுக்கிறது. மேலும் பக்தியில இதைத்தான் என்ன செய்துட்டாங்க, தேவதைன்னு அந்த தத்துவங்களை புகழ்ந்து பாடுறாங்க, மகிமை செய்யறாங்க. அப்ப ஆனா மனிதர்கள் அதனுடைய அர்த்தத்தை மறந்து தத்துவங்களுக்கு தேவதை ரூபங்களை கொடுத்து விடுகிறார்கள். நீங்க தான் அது. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இயற்கை தத்துவங்களை தேவதையா நினைச்சிட்டாங்க. எப்படி சூரியன் தத்துவமாகும் ஆனால் அதற்கு மனித ரூபம் கொடுத்து விட்டார்கள். அப்படி விதியை உருவாக்குபவராகி என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? அப்படி இயற்கைக்கே தத்துவம் கொடுக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி நீங்கள். இந்த இயற்கையே எப்படி சுழல வேண்டும், எப்படி விதிப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்பவர்கள் நீங்கள் என்று பாபா கூறுகிறார். அவர்களுடையது விதான சபை, அதாவது சட்டசபை. மேலும் இது விதியை உருவாக்குபவர்களின் சபை. மனிதர்களின் சபை சட்டசபை, இது விதியை உருவாக்குபவரின். அப்படி சட்டம் எழுதப்பட்ட சபைய, சட்டம் எழுதப்பட்டதுல சபையா இருந்து அந்த சட்டத்தின்படி இருக்கணுங்கிறாங்க. அதன்படி நடக்கிறார்களோ என்னவோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தினுடைய விதியையே எழுதக்கூடியவர்கள், உருவாக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சபை, அங்கு சபையின் உறுப்பினர்கள் இருப்பார்கள், இங்கு அதிகாரியாக மகான் ஆத்மாக்கள் இருப்பார்கள். அப்படி சத்தியத்தின் மகான் தன்மை எவ்வளவு என்று புரிந்து கொண்டீர்களா? சட்டசபையில உறுப்பினர்கள் இவ்வளவு பேர்னு இருப்பாங்க இல்லையா? ஆனா நீங்க சத்தியத்தின் அத்தாரிட்டியோட மகான் தன்மையோட நிறைஞ்சிருக்கிறீங்க. சத்தியம் பாரஸ் என்ற உலோகத்திற்கு சமமானது. எப்படி பாரஸ் இரும்பையும் தங்கமாக்கி விடுகிறது? பாரஸ்ங்கிற உலோகம் எப்படி இருக்கும்? அந்த இரும்பையை தங்கமாக்கக்கூடிய
தங்கமாக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. அதுபோல உங்களுடைய சத்தியத்தின் சக்தி ஆத்மாவை, இயற்கையை, காலத்தை, அனைத்து பொருட்களை, அனைத்து சம்பந்தத்தை, சம்ஸ்காரங்களை, உணவை, செயல்பாட்டை, அனைத்தையும் சதோப்பிரதானம், அதாவது மிக தூய்மையாக ஆக்கிவிடுகிறது. வாரே வா பாபா. சத்தியத்தின் சக்தி, சத்தியத்தின் அத்தாரிட்டி எல்லாத்தையும் மாற்றிடுது. ஒன்று கூட மிஞ்சல. சத்தியத்தின் ஆதாரத்துலதான் பவித்திரத்தா இருக்கு. பவித்திரத்தா எங்கிருக்கோ அங்குதான் சுகம் சாந்தி இருக்கு. பவித்திரத்தாவுக்கே ஆதாரம் என்னது? சத்தியத்தா. அதனால பாபா சொல்றாங்க, தமோ குணத்தின், அதாவது மிக மோசமான தரத்தின் பெயர் அடையாளத்தை அழித்து விடுகிறது. சத்தியத்தின் சக்தி உங்களுடைய பெயரை, ரூபத்தை சத்தியம், அதாவது அழியாததாக ஆக்கிவிடுகிறது. அரைக்கல்பம் உணர்வுள்ள சாகார ரூபத்தில், அரைக்கல்பம் மூர்த்திகளின் சிலை ரூபத்தில், அப்படி சைத்தன்யமா அரைக்கல்பம் சத்தியத்தின் ரூபத்தில் ஆத்ம ஜொலிப்போடு இருக்கீங்க, சைத்தன்யமா இருக்கீங்க. மீண்டும் அரைக்கல்பம் நீங்க சைத்தன்யமா வாழ்ந்ததின் அடையாள நினைவு சின்னமாக தெய்வீக மூர்த்திகளின் சிலை ரூபத்தில் இருக்கீங்க. அரைக்கல்பம் பிரஜைகள் உங்களுடைய பெயர் புகழை பாடுவார்கள். எங்க சத்தியம் திரேதாவில் பிரஜைகள் உங்களுடைய புகழ் பாடுவாங்க. அரைக்கல்பம் பக்தர்கள் உங்களுடைய பெயர் புகழை பாடுவார்கள். உங்களுடைய வார்த்தை சத்திய வாக்கின் ரூபத்தில் வர்ணிக்கப்படுகிறது. இன்று வரையிலும் கூட ஒன்று அல்லது பாதி வார்த்தைகளை கேட்பதினால் தன்னை மகான் என்று அனுபவம் செய்கிறார்கள் இல்லையா? உங்களுடைய சத்தியத்தின் சக்தி மூலம் உங்களுடைய தேசமும் அழியாததாக ஆகிவிடுகிறது. நம்முடைய தேசம் என்னதான்? பாரதம். பாரதம் அழிவற்ற கண்டமாகிவிடுகிறது. பாரதம் தான் உலகத்துல அழியாத சொத்து. வேஷமும் அழியாததாக ஆகிவிடுகிறது. அரைக்கல்பம் தேவதை வேஷத்தில் இருப்பீர்கள். அரைக்கல்பம் தேவதைகளின் வேஷத்தில் நினைவு சின்னம் இருக்கும். அந்த தேவதையின் ரூபம் அழிவற்றதாகி ஆகிவிட்டது இல்லையா? ஆக இன்று வரை லக்ஷ்மி நாராயணனுடைய அந்த ராஜ்யம் ஆண்டது. இன்று வரைக்கும் படங்கள் இருக்கு, அந்த சித்திரம் இருக்கு நினைவு சின்னமாக. இன்று வரையிலும் கூட பக்தர்கள் உங்களுடைய விக்கிரகங்களை நல்ல நல்ல ஆடைகளினால் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியகம் திரேதலில் நல்ல ஆடைகளால் அலங்காரமா நீங்க இருந்தீங்க. அடுத்து துவாபர கலியுகத்தில் கூட இன்று வரை மக்கள் தன்னிடம் தனக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா மூர்த்திகளாகிய உங்களுக்கு அழகாக ஆடைகளை அமைத்து வழிபாடு செய்கிறார்கள் இல்லையா? அலங்கரிக்கிறாங்க. செய்த காரியம் மற்றும் சரித்திரம் இவை அனைத்தும் சத்தியமாக ஆகிவிட்டது. செய்த காரியத்தின் நினைவாக பாகவதத்தை எழுதிவிட்டார்கள். நீங்க என்னெல்லாம் செய்தீங்களோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பாகவதம் எழுதிட்டாங்க. சரித்திரங்களின் அநேக கதைகள் எழுதிவிட்டார்கள். இவைகள் அனைத்தும் சத்தியமாக ஆகிவிட்டது. சங்கமயத்துல நீங்க செய்த பரமாத்மாவோடு இருக்கக்கூடிய அந்த நினைவு செயல்தா என்னாயிடுது? சரித்திரமாக ஆகிவிடுகிறது. அதுதான் பாகவத புராணமா துவாபர யுகத்திலிருந்து இருக்கு. மீண்டும் அநேக சரித்திரங்களை எழுதுறாங்க, கதைகள் எழுதுறாங்க. இவை அனைத்தும் சத்தியமாக ஆகிவிட்டது. எந்த காரணத்தினால்? சத்தியத்தின் சக்தியின் காரணமாக. எல்லாத்துடைய ஆதாரம் ஃபவுண்டேஷன் எதுதான்? சத்தியத்தா. உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் கூட சத்தியமாகிவிட்டது. உணவு அருந்துவது, அமிர்தம் குடிப்பது, இவை அனைத்தும் சத்தியமாகி விக்கிரகங்களையும் தூக்குகிறார்கள். அமர விட்டது உங்களுடைய வைக்கிறார்கள். சுற்றி வளம் வருகிறார்கள், பிரசாதம் படைக்கிறார்கள், அமிர்தம் அதாவது தீர்த்தம் வைக்கிறார்கள் மற்றும் குடிக்கிறார்கள். ஒவ்வொரு காரியமும் செயலும் நினைவு சின்னமாக ஆகிவிட்டது. இங்க சங்கமயுகத்தில் சிவ பாபா கூட செய்யக்கூடிய ஞான அமிர்தத்தை குடிப்பது, உணவு அருந்துவது, பாபாவின் நினைவில் நீர் அருந்துவது,
இவை எல்லாமே சத்தியமாகி உங்களோட விக்கிரகங்களுக்கு அந்த அளவுக்கு பள்ளக்களை வச்சு தூக்குறாங்க, ஊஞ்சல்ல ஆட்டுறாங்க, சுற்றி வளம் வருகிறாங்க, உங்களுக்கு நைவேத்தியம் படைக்கிறாங்க, தீர்த்தம் வைக்கிறாங்க, மற்றும் அந்த தீர்த்தத்தை பூஜை முடிஞ்சு பாவனையோட குடிச்சுக்கிறாங்க, இல்லையா? அப்படித்தானே? இப்படி நீங்க சங்கம யுகத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் செயலும் என்னவாகி என்னவாகி விடுகிறது? நினைவு சின்னமாக ஆகிவிட்டது. அந்த அளவு சக்தியை தெரிந்திருக்கிறீர்களா? இந்த அளவு அதிகாரத்தோடு அனைவருக்கும் சவால் விடுகிறீர்களா அல்லது சேவை செய்கிறீர்களா? புதியவர்கள் வந்திருக்கிறார்கள் இல்லையா? நாங்கள் வெகு சிலர் தான் என்று நினைக்காதீர்கள். ஆனால் சர்வசக்திவான் உங்களுடைய துணைவனாக இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தின் சக்தி உள்ளவர்கள். நீங்கள் ஐவர் மட்டும் இல்லை, ஆனால் உலகை படைப்பவர் உங்களுடன் துணைவனாக இருக்கிறார். இதற்கு மகாபாரதத்துல ஒரு சின்ன நிகழ்வு என்னவென்றால், ஸ்ரீகிருஷ்ணர் படுத்திருப்பாரு. அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட மகாபாரத போர் ஆரம்பிக்க போகுது. அதனால துரியோதனன் வருவாங்க, அர்ஜுனன் வருவார் இல்லையா? இப்போ ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க. அப்போ கால் கட்ட அர்ஜுனன் உட்கார்ந்துருப்போம் அப்படி, தலைக்கட்ட துரியோதனன் அமர்ந்திருப்போம் அப்படி. அப்போ ஃபஸ்ட்டு கண்கள் விழித்தன்னு வரும்போது ரெண்டு பேர் வந்திருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீகிருஷ்ணன் படுத்திருக்கனால உறங்கிட்டிருக்காரு, சற்றே கண்ணை இருந்திருக்காரு. அப்போ முதல்ல கண் விழித்ததும் யாரை பார்ப்பாரு? கால் கட்ட இருந்தவங்க தான் பார்க்க முடியும். பார்க்கும்போது யார ஃபர்ஸ்ட் பாக்குறாரு? அர்ஜுனர். அப்ப கேக்குறாரு, ரெண்டு பேர் வந்திருக்கீங்க, முதல்ல நான் அர்ஜுனர் தான் பார்த்தேன், அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? துரியோதனனுக்கு படபடப்பு, எங்க நம்ம கேக்குறத முதல்ல கேட்டுவோம் அப்படியோ அப்படின்னு. ஆனா எனக்கு உன்னுடைய துணை வேண்டும். சரி துரியோதனா, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு உன்னுடைய படை பலம் எல்லாம் எனக்கு வேணும், உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு துரியோதனனுக்கு. அப்போ அர்ஜுனா, ஆனால் ஒன்று, நான் மட்டும் உன்னோடு இருப்பேன், வேறு எதுவும் என்னிடம் இருந்து எதுவும் உனக்கு தரமாட்டேன், சரிதானே, ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்கிறார். கண்ணா, நீ மட்டும் என்னோடு என் அருகில் இருந்தால் போதும் என்று சொல்கிறார் அர்ஜுனன். துரியோதனன், உன்னோட படை எது எல்லாம் எனக்கு கொடுத்துரு, அவ்வளோதான், என்னெல்லாம் வச்சுருக்கிறக்கார்னா அத்தனை எனக்கு கொடுத்துரு, அவ்வளோதான். அப்ப பஞ்ச பாண்டவர்கள் ஐவரோடு யார் இருந்தாங்க? அர்ஜுனனுடைய நண்பனாக பார்த்த சாரதியாக கிருஷ்ணர் இருந்ததால அந்த அர்ஜுனர் தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. யுக்தியாக நடந்து கொள்ளக்கூடிய வித்தையை கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லிக் கொடுத்தார் அல்லவா? அது போல நீங்கள் பாண்டவர்கள் நீங்கள் இங்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் நீங்க யாரோடு இருக்கீங்க தெரியுமா? சர்வசக்திவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி உங்களுக்கு துணைவனாக இருக்கிறார். வேறு என்ன வேண்டும்? நீங்கள் சத்தியத்தின் சக்தி உள்ளவர்கள். நீங்கள் ஐவர் மட்டும் இல்லை, ஆனால் உலகை படைப்பவர் உங்களுடன் துணைவனாக இருக்கிறார். இதை தங்கு தடையின்றி தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள். யாராவது போய் சொன்னா நம்புவாங்களா? என்ன எது எதையும் கேட்க வேண்டாம், குழம்ப வேண்டாம், தைரியமா போய் சொல்லுங்க. கேட்கிறவங்க கேட்கட்டும், கேட்கிறவங்க புரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணட்டும், புரியாதவங்க இட்ஸ் ஓகே, பக்தியில இருங்க, இவ்வளவுதானே விஷயம். இதை தங்கு தடையின்றி தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்வார்களா அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, சொல்லலாமா, எப்படி சொல்வது என்று இந்த எண்ணமோ வருவதில்லையே. யாருக்காவது வருதா? யாருக்கும் வருதில்லை தானே. நிச்சய புத்தி விஜயந்தி என்ற இந்த எண்ணமோ வருவதில்லையே. எங்கு சத்தியம் இருக்கிறதோ அங்கு சத்தியமான தந்தை இருக்கிறார். நம்ம கருவி தானே, அப்பா அனுப்புறாரு, அப்பாவை பத்தி பேச சொல்றோம், கூடவே அப்பாவே நம்மை பயன்படுத்திக்க போறாரு. எப்பொழுதும் வெற்றிதான். நிச்சயத்தின் ஆதாரத்தில் அனுபவியாகி சொன்னீர்கள் என்றால் வெற்றி எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். சத்தியமேவ ஜெயதே. நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் என்றால் பாப் தாதாவும் வந்திருக்கிறார். நீங்களும் வரவேண்டியதாக இருக்கிறது என்றால் பாப் தாதாவிற்கும் வரவேண்டியதாக இருக்கிறது. பாப் தாதா சும்மா இருப்பாரா? அவர்தான் களைப்பற்ற சேவாதாரி ஆயிற்று.
நாம் எங்கெல்லாம் சேவை செய்யறோமோ அப்பாவுக்கு அங்குதான் வேலை. தந்தைக்கும் மற்றவரின் உடலில் அமர வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு ரயில் வண்டியில் அமர வேண்டியதாக இருக்கிறது என்றால் தந்தைக்கும் மற்றவரின் உடலில் அமர வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு உடம்பு இருக்கு, சொந்த உடம்பு இருக்குது. எனக்கோ உடம்பே இல்லை. நானே ஒருத்தரோடைய உடம்பை எடுத்து வாடகைக்கு எடுத்து வர வேண்டியதாக இருக்கு. நீங்கள் உங்களுடைய சொந்த உடம்பு ரயிலில் வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. சிரமம் தெரிகிறதா என்ன? இப்பொழுதோ உங்களுடைய பேரன் பேத்திகளோ வரப்போகிறார்கள். பக்தர்களும் வருவார்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? பக்தர்களோ உங்களை அமரவே விடமாட்டார்கள். இப்பொழுதோ சௌகரியமாக அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு சௌகரியத்தை கொடுத்து விட வேண்டியதாக இருக்கும். இப்ப பார்த்தா அப்படி இருக்கும். கடைசியில பக்தர்கள்லாம் நிறைஞ்சு வந்துருவாங்க. அப்ப உங்களுக்கெல்லாம் டைமே இருக்காது, நேரமே இருக்காது, பிஸியா இருப்பீங்க. இப்ப இருந்த 3 அடி நிலமோ கிடைத்திருக்கிறது இல்லையா? பக்தர்களோ நின்று கொண்டே தபஸ்யா செய்கிறார்கள். உங்களுடைய நினைவு சின்னமான சிலைகளை பார்ப்பதற்காக வரிசையில் நிற்கிறார்கள். அப்படி நீங்களும் அனுபவத்தையோ செய்யுங்கள். பருவத்தின் பழத்தை அருந்துவதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லையா? புது புது குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமாக அன்பு கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த இறுதியில் வந்திருப்பவர்கள் மிக வேகமாக முன்னேறுவார்கள் என்று தெரியும். பாபா சொல்வாங்களே, லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் சோ ஃபர்ஸ்ட். எப்பொழுதும் முழு ஈடுபாடு மூலமாக விக்ன விநாசக்காகி வெற்றி ரத்தினம் ஆவீர்கள். எப்படி உலகியல் ரூபத்தில் கூட பெரியவர்களை விட சிறியவர்கள் நன்றாக ஓடுவார்கள், அப்படி நீங்கள் அனைவரும் கூட பந்தயத்தில் நன்றாக ஓடி நம்பர் 1 வந்துவிடுங்கள். எந்த பந்தயம்? நினைவு என்கின்ற பந்தயத்தில். அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகம் வைக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா எப்பொழுதுமே சகயோகியாக இருக்கிறார். உங்களுடைய யோகம் மற்றும் தந்தையின் சகயோகம். நம்ம பாபா கூட யோகம் வச்சா நமக்கு எப்பவுமே தந்தையுடைய சகயோகம். இரண்டின் மூலமாக எவ்வளவு விரும்புகிறீர்களோ அந்த அளவு முன்னேறி செல்ல முடியும். இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது, பிறகு இந்த நேரமும் முடிவடைந்துவிடும். பாபா சொல்லுவார், சான்ஸ் கொடுத்துருக்குற சான்சலர் ஆயிடுங்க. இப்ப இந்த நேரம் கூட இப்ப முடிவடைய கூட நேரம் தான். டூ லேட் போர்டு போட்டார்னா அவ்வளவுதான். அதனால பாபா, பாபாவுடைய நினைவுல எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதே போல சேவை, தந்தையின் சகயோகமும் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி எப்பொழுதும் சத்தியத்தின் மகான் நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் விதியை உருவாக்கக்கூடிய சத்கதி வழங்கக்கூடிய உலகை தன்னுடைய சத்தியத்தின் சக்தி மூலமாக சதோ பிரதானமாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி பாப்தாதாவின் எப்பொழுதும் அன்பிற்குரிய மற்றும் சகயோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அப்படிப்பட்ட சத்தியத்துடைய மகான் நிலையில இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் விதியை உருவாக்கக்கூடிய அந்த மாதிரி குழந்தைகளுக்கு, சகயோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. பாபா சொல்றாங்க, முதல் பாயிண்ட், எப்பொழுதும் தன்னை சக்திசாலியான ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா? சக்திசாலியான ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்கும். ஒவ்வொரு எண்ணத்தில் சேவை நிரம்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் இந்த உடல் யாருக்குதான்? பாபாவுக்கு. இந்த மனம், சொல், செயல் அனைத்தும் பாபாவுடையது. அப்ப ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கணும்? சேவையிலேயே நிரம்பி இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் தந்தையின் நினைவு நிரம்பி இருக்க வேண்டும். பேசக்கூடிய பேச்சிலையும் தந்தையுடைய நினைவு தான் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தில் தந்தை மாதிரியான சரித்திரம் நிரம்பி இருக்க வேண்டும். தந்தை எப்படி இருக்கிறாரு பாப் சம்மான், அந்த மாதிரி உங்களுடைய செயல் காரியம் இருக்க வேண்டும். அப்படி தன்னை அந்த மாதிரியான
சக்திசாலியான ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா? வாயிலும் தந்தை, நினைவிலும் தந்தை, மற்றும் காரியத்திலும் தந்தையின் சரித்திரம். இப்படிப்பட்டவரைத்தான் தந்தைக்கு சமமான சக்திசாலியானவர் என்று கூறுவது. எண்ணம், சொல், செயல் மூன்றிலுமே தந்தைக்கு சமானமாவராக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீர்களா? உங்களை நீங்க சோதனை செய்து பாருங்க, அந்த மாதிரி ஆயிட்டீங்களான்னு. பாபா என்பது ஒரு வார்த்தை, ஆனால் அந்த ஒரு வார்த்தையே மந்திர வார்த்தை ஆகும். எப்படி மந்திரத்தில் சொரூபம் மாறிவிடுகிறது? அப்படி ஒரு தந்தை என்ற வார்த்தை சக்தி நிறைந்த சொரூபம் ஆக்கி விடுகிறது. குணம் மாறி விடுகிறது, காரியம் மாறி விடுகிறது, வார்த்தைகள் மாறி விடுகிறது. இந்த ஒரு வார்த்தை தான் மந்திரத்தின் வார்த்தை ஆகும். அப்படி அனைவரும் மந்திரவாதிகள் ஆகிவிட்டீர்கள் இல்லையா? அந்த மாதிரி மந்திரம் போட தெரியுதா உங்களுக்கு? குணம் மாறிடுது, காரியம் மாறிடுது, வார்த்தை மாறிடுது. இப்ப பாபா என்று கூறினீர்கள், மற்றும் பாபாவின் குழந்தையாக ஆக்கினீர்கள். இதுதான் மந்திரம். பாபாங்கிற ஒற்ற வார்த்தை தான் மந்திரம். அந்த மாதிரி திவ்ய சக்திசாலி ஆத்மாவாக இருக்கிறீர்களா, அப்படி தன்னை அனுபவம் செய்கிறீர்களா என்று பக்தாதா நம்மை கேட்கின்றார். இரண்டாவது, வரதான பூமியில் வந்து வரமளிக்கும் வள்ளல் மூலமாக வரதானத்தை பெறுவதற்கான பாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? வரதானி பூமி, கர்ம பூமி, புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட பூமியில, மதுபன்ல யார் வந்திருக்கா? வரமளிக்கும் வள்ளலே வந்திருக்கார். அப்படிப்பட்டவர் மூலமா நீங்க வரதானத்தை பெறுவதற்கான பாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமாக எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி தன்னுடைய பாக்கியத்தின் ரேகையை போட முடியும் என்ற வர்ணனை என்னவாக இருக்கிறதோ அது இந்த நேரத்தின் வரதானம். அப்படி வரதானத்தின் நேரத்தை, வரதானத்தின் ஸ்தானத்தை காரியத்தில் கொண்டு வந்தீர்களா? வரமளிக்கும் வள்ளல் வரதாதா வந்திருக்காரு, நமக்கு வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. பாக்யவிதாதா வள்ளல். அந்த மாதிரி அவர் மூலமா நீங்க பெற்ற அந்த பாக்கியத்தோட ரேகை, பாபா சொல்வார் இல்லையா, உங்களுடைய பாக்கியத்தின் ரேகை கண்களில் ஜொலிக்கிறது அன்பாகவும் சக்தியாகவும், வாயில் வாணியாக இனிமைத்தன்மை நிறைந்ததாக, கைகளில், கால்களில், இதயத்தில், இப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் பாக்கியத்தின் ரேகையை எந்த அளவிற்கு நீளமாக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நீட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? எழுதுகோல் உங்களிடம்தான் இருக்கிறது. பாக்கியத்தை வரையக்கூடிய எழுதுகோல் என்று தந்தை கூறியிருக்கிறார் அல்லவா? அந்த மாதிரி தன்னுடைய பாக்கியத்தின் ரேகையை போட முடியும் என்ற வர்ணனை என்னவாக இருக்கிறதோ அது இந்த நேரத்தின் வரதானம், சங்கமயுக நேரத்தின் வரதானம். அப்படி வரதானத்தின் நேரத்தை, வரதானத்தின் ஸ்தானத்தை காரியத்தில் கொண்டு வந்தீர்களா? என்ன வரதானம் பெற்றிருக்கிறீர்கள்? எப்படி தந்தை சம்பன்னமாக இருக்கிறார், அப்படி தந்தைக்கு சமமாக ஆவதற்கான திட எண்ணத்தை வைத்தீர்களா? குழந்தையாக இருப்பவர் நாளை எஜமானன் என்று குழந்தைகளுக்காக மகிமை பாடுவார்கள். அப்படி குழந்தைகள் தந்தையின் எஜமானர்கள். பாபா சொன்னார்லயே வாணியில, நீங்க என்னுடைய குழந்தைகள், ஆனா இந்த உலகத்திற்கே எஜமானர்கள், சத்தியுகத்தின் எஜமானர்கள், மூன்று உலகத்திற்கும் அதிபதி நீங்க தான். அப்படிப்பட்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு சலாம் வைக்கின்றேன், நமஸ்தே சொல்கின்றேன், சலாம் அலைக்கும் சொல்வார் பாபா இல்லையா? அப்படி நான் உங்களுடைய மகிமை பாடுவதற்காக இருக்கேன். நீங்க என்னுடைய எஜமானர்கள். அந்த எஜமானத்தன்மையின் போதையில் இருப்பதற்காக தந்தைக்கு சமமாக தன்னை சம்பன்னமாக ஆக்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல சம்பன்னமானாதான் அந்த எஜமானங்கிற போதை வரும் இல்லையா?
இப்போ தந்தையின் விசேஷம் சர்வசக்திவான், அதாவது அனைத்து சக்திகளின் விசேஷம் இருக்கிறது. அப்படி யார் குழந்தையாக இருப்பவரிலிருந்து எஜமானன் ஆகிறாரோ அவரிடமும் அனைத்து சக்திகளும் இருக்கும். ஒரு சக்தியின் குறை கூட இருக்காது. ஏதாவது ஒரு சக்தி குறைஞ்சிருக்குன்னு இருக்கா? துர்கைக்கு என்ன காமிக்கிற? எட்டு கைகளும் எரிஞ்சமா இருக்கு, இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நான்கு. இப்போ ஒருவேளை ஒரு சக்தியின் குறை இருந்தால் கூட சர்வசக்திவான் என்று கூறப்பட மாட்டீர்கள். சக்திவான் என்று மட்டுமே அழைக்கப்படும். சர்ங்கிறது சர்வங்கிறது எடுத்துட வேண்டியதுதான். அப்ப சர்வசக்திவான அனைத்து சக்திகளாலும் நிறைந்திருப்பவர்கள், நிரம்பி இருப்பவர்கள் என்று அர்த்தம். அப்படியானால் நீங்கள் யார்? சர்வசக்திவான் என்றால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும். ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நினைத்தார் மற்றும் நடந்தது. ஏனென்றால் மாஸ்டர் இல்லையா? பாபா நினைக்கிறாரு, நடக்குது. அதே போல குழந்தைய நினைச்சா நடக்கணும் இல்லையா? அப்பத்தான் உங்களை மாஸ்டர்னு சொல்ல முடியும். அப்படி நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி தான் இல்லையா? முதலில் சுயராஜ்யம். அந்த மாதிரி உங்களுடைய கண்கள், அவயங்கள் அனைத்தும் நீங்க சொல்படி கேக்குதா? உங்க ஆத்மா, நீங்க கட்டளை இட்டன்ன மனம், புத்தி, சுபாவம் மூன்று மந்திரிகளும் சொல்படி நடக்கிறாங்களா? உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்களா? அவங்க மூணு பேர் ஒழுங்காக கண்ட்ரோலில் இருந்தால் தான் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அனைத்து கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த மாதிரி சுயத்தை ஆளக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா இன்று சுயராஜ்ய அதிகாரி, நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரி. பாபா சொல்கிறார், டெல்லி தலைநகரத்தில் இருப்பவர்கள் சுயராஜ்ய அதிகாரி தான் இல்லையா? இதற்கு வெகு காலத்தின் சம்ஸ்காரம் வேண்டும். சுயத்தை ஆட்சி செய்வதற்கு, ஆத்ம அபிமானியாவதற்கு வெகு காலம் பயிற்சி இருக்கணும். ஒருவேளை இறுதியில் ஆனீர்கள் என்றால் உலகராஜ்யமும் எப்பொழுது கிடைக்கும்? இன்னும் நேரம் இருக்கு பாபா, இன்னும் டைம் இருக்கு பாபா அப்படின்னு சொன்னோம்னா இறுதியில் ஆயிக்கலாம், கடைசியில பாத்துக்கலாம்னா? இப்போ உலகராஜ்யம் உங்களுக்கு எப்போ முதலே கொடுக்க முடியுமா என்ன? ஒருவேளை உலகத்தின் ராஜ்யத்தை தொடக்கத்தில் பெற வேண்டும் என்றால் தொடக்கத்திலிருந்தே இந்த சமஸ்காரமும் இருக்க வேண்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது பாபா, நான் சத்தியத்தில் ஆரம்பத்திலிருந்து வரணும். அப்போ ஆரம்பத்திலிருந்து வரணும், எப்போ பாபா குழந்தையானும் அப்பிருந்தே முயற்சி செய்துட்ருக்கணும். இப்போ இந்த சம்ஸ்காரம் கூட வேண்டும். நீண்ட காலத்து ராஜ்யம், நீண்ட காலத்தின் சம்ஸ்காரம். மாஸ்டர் சர்வசக்திவானின் முன் எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஏதாவது பெரிய விஷயமா என்ன? டெல்லி நிவாசிகள் இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? மகா யஜ்யம் செய்தோம், முடிந்து விட்டது. அப்படி யோசிக்கவில்லையே, முன்னேறும் கலையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? என்ன செய்திருக்கிறீர்களோ அதைவிட இன்னும் அதிகம், இன்னும் அதிகம் செய்து செய்து தன்னுடைய ராஜ்யம் வந்துவிடும். என்ன முயற்சி செஞ்சுங்களோ அதெல்லாம் என்னது? பத்தாது. இன்னும் 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 என்று நீங்கள் செய்ய செய்ய என்னாகும்? உங்களுடைய ராஜ்யம் அருகாமையில் வந்துவிடும். இப்பொழுதும் மற்றவர்களின் ராஜ்யத்தில் தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்ப யாருடைய ராஜ்யம் நடக்குது? ராவணனுடைய ராஜ்யம். இப்ப நம்முடைய காரியத்தை இங்கு குப்தமா இருந்து செய்துட்டு இருக்கோம், பிறகு நம்முடைய ராஜ்யம் ஆகிடும். இயற்கையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இயற்கை வாய்ப்பு கொடுக்கும் போது ஆத்மாக்கள் என்ன செய்வார்கள்? ஆத்மாக்களும் பின்பு தலை வணங்குவார்கள். அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீங்க? இருந்தும் என்ன செய்திருக்கிறீர்களோ அது நாடகத்தின் அனுசாரம் தைரியம் உல்லாசத்தோடு காரியத்தை வெற்றிகரமாக செய்திருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு இப்ப சேவையெல்லாம் நடந்துட்டு இருக்கோ, என்னெல்லாம் தைரியம் வச்சீங்களோ, ஊக்கம் உற்சாகம் இருக்கோ, காரியத்தை எந்த அளவுக்கு திறம்பட செய்தீங்களோ, அதுல எல்லாமே வெற்றிகரமா செய்திருக்கீங்க நாடகத்தின் அனுசாரப்படி. அதற்காக பாப்தாதா உங்களுடைய தைரியத்தின் மேல் குஷி அடைகிறார். அந்த மாதிரி தைரியமா நடந்து வந்திருக்கீங்க பாத்தியா, அதுக்கு உங்களுக்கு குஷி அடைகிறார். என்னென்ன கடின உழைப்பு செய்திருக்கிறீர்களோ அதுவோ சேமிப்பாகிவிட்டது. சங்கமயத்துல நீங்க எந்த சேவை செய்தாலும் இது என்ன ஆயிடும்? சேமிப்பு கணக்குல கொண்டு போய்விடும். தற்சமயம் உருவாகி இருக்கிறது, மேலும் எதிர்காலமும் உருவாகி இருக்கிறது. பாபா என்ன சொல்லுவாரு? இங்க செய்யக்கூடிய முயற்சியின் பிராரப்தம் தான் சத்தியகம். இப்ப எந்த அளவுக்கு இங்க முயற்சி இருக்கிறதோ, ஆத்மா உத்தம புருஷார்த்தம் செய்கிறதோ, அந்தளவிற்கே அங்கு பிராப்தியுடைய பலன் அனுபவிக்க முடியும்.
சேவையின் விதை அழியாததாக இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் சப்தம் வெளியானது. சேவை எல்லா அனைத்து இடத்திலும் சேவை செய்யறது தான் இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் சப்தம் வெளியானது, மேலும் வெளியாகி கொண்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு விதை போட்டுட்டே இருக்கணும், ஆனா அதனுடைய பலன் ஒரு நாள் வெளிப்படும். விதை போடப்பட்டதினால் அநேக ஆத்மாக்களுக்கு குப்த ரூபத்தில் செய்தி கிடைத்தது. உங்கள் அனைவரின் களைப்போ அகன்று விட்டது தான் இல்லையா? இருந்தும் பாப் தாதாவின் அன்பு சகயோகம் எப்பொழுதும் கிடைப்பதினால் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். உயர்ந்த காரியம் செய்வதற்கு மற்றும் பொறுப்பாளர் ஆவதற்காக டெல்லிக்கும் இந்த வரதானம் கிடைத்திருக்கிறது. சேவை எப்படி உயர்ந்த சேவை, இப்போ பொறுப்பாளர் ஆகணும்னா டெல்லிக்கு இந்த வரதானம் கிடைச்சிருக்கு. இருந்தும் சேவையின் ஜென்ம பூமி இல்லையா, டெல்லி தான் முதல் சேவை ஜென்ம பூமியாக இருக்கிறது. சேவையின் சரித்திரத்தில் பெயரோ வருகிறது தான் இல்லையா? ஏன்னா சத்தியுகத்தில் எதிர்காலத்தில் அதுதான் டெல்லி ஃபரிஸ்தானாக தேவதைகளுக்கு இருக்குது. பாபா சொல்றாங்க, மேலும் அநேகர்களுக்கு சேவை செய்வதற்காக சாதனம் கிடைத்து விடுகிறது. சேவையின் பூமியில் இருப்பவர்களோ வரதானி ஆகிவிட்டார்கள் இல்லையா? மிக நல்ல உழைப்பு செய்திருக்கிறீர்கள், நல்லது. டெல்லிக்காரர்களை பாபா அழகா பாராட்டார். வரதானம் தன்னுடைய தெய்வீக ஆன்மீக ஜென்மத்தின் நினைவு மூலமாக மரியாதையின் கோட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுக. சொல்லுவாங்களே, வனவாசம் போனப்ப ராமர் கூட சீதை போனப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க, ஆனாலும் ஒரு பொன்மான் மேல ஆசைப்பட்டதுனால, ராமருடைய கூக்குரல் கேட்டதுனால லக்ஷ்மன் கோடு போட்டு பிறகு போறார். அப்ப அந்த லக்ஷ்மன் கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, எதுவா இருந்தாலும் நீங்க அங்கதான் இருக்கணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும். ஆனாலும் ராவணன் எப்படி அதிகமாக நன்றாக சூழ்ச்சி செய்து அந்த கோட்டை தாண்ட வச்சுட்டு அப்படி இல்லையா? ஆனா இங்க தன்னுடைய பிராமண ஆத்மா தன்னுடைய தெய்வீக ஆன்மீக ஜென்மத்தின் நினைவு இந்த மரியாதா கோட்டிற்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட ஆத்மாவாக உயர்ந்த மரியாதை புருஷோத்தமர் ஆகுக. எப்படி ஒவ்வொரு குலத்தின் மரியாதையின் கோடு இருக்கிறது, இதே போல் பிராமண குலத்தின் மரியாதைகளின் கோடு இருக்கிறது. நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, கோடு ரூல்ஸ் இருக்கு. பிராமணன் என்றால் தெய்வீக மற்றும் ஆன்மீக ஜென்மம் எடுத்த மரியாதா புருஷோத்தமர். அவர்கள் எண்ணத்தில் கூட எந்த ஈர்ப்பின் வசமாகி மரியாதைகளை மீறி நடக்க முடியாது. யார் மரியாதையின் கோட்டை எண்ணத்தில் கூட தாண்டுகிறார்களோ அவர்கள் தந்தையின் ஆதரவை அனுபவம் செய்ய முடிவதில்லை. ஆத்மா தன்னுடைய சுயத்திலிருந்து ஒரு பொழுதும் விடுபடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மரியாதைக்கு உட்பட்டு நடக்கிறவங்க. குழந்தைகளுக்கு பதிலாக வேண்டும் என்று யாசிக்கும் பக்தனாகி விடுகிறார்கள். இப்போ பாபா கிட்ட அந்த கோட்டை தாண்டும் போது என்ன ஆகிட முடியும், தந்தையோட ஆதரவு அந்த சகயோகத்தை அனுபவம் செய்ய முடியறதில்ல. அப்போ என்ன செஞ்சிடறாங்க, தந்தை கிட்ட யாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார் யாசிப்பா, கோவிலில் பக்தன் தான் யாசிப்பார். அந்த மாதிரி ஆயிடுறாங்க. பிராமணன் என்றால் அழைப்பது யாசிப்பது முடிவடைந்தது. ஒரு பொழுதும் இயற்கை அல்லது மாயாவின் பற்றுதலின் கிரீடம் இல்லாதவர். பிராமணனாலே அழைப்பது இந்த யாசிப்பதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப மாயாவுடைய பற்றுதல் இருந்து விடுபட்டு அந்த கிரீடம் இல்லாம இருக்கணும். அவர்கள் எப்பொழுதும் தந்தையின் தலையின் கிரீடமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க தான் பாபாவுடைய தலையை அலங்காரம் செய்யக்கூடிய ஒளி ரத்தினமாக கிரீடமாக ஜொலிக்கிறார்கள். ஸ்லோகன். அமைதியின் தூதுவனாகி தன்னுடைய தபஸ்யா மூலமாக உலகில் அமைதியின் கிரணங்களை பரப்புங்கள். எப்படி இருக்கணும், தன்னுடைய ஆத்மா எப்பவும் தன்னுடைய சுய தர்மத்துல நிலைச்சிருக்கணும். ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்துல நிலைச்சிருந்து
தான் ஒரு அமைதியான ஆத்மா. அமைதியே எனது சாஸ்வதம், அமைதியே எனது சுயஸ்வரூபம் என்கின்ற அந்த அமைதியின் ஆதாரத்தில், அந்த தர்மத்தில் நிலைத்திருந்து இந்த தேகத்தின் கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்கள் செய்விக்கப்பட வேண்டும். இதற்கு பாபாவுடைய நினைவு மற்றும் சேவை, இதுதான் தபஸ்யா. அப்படிப்பட்ட சாந்தியின் தூதுவனாகி தன்னுடைய தபஸ்யா மூலமாக உலகில் அமைதியின் கிரணங்களை பரப்புங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கு என்ன தேவை? முக்தி தேவை. அந்த சாந்தியின் சக்தியை சாந்தியின் தூதுவர்களாக இருந்து பரப்புங்கள் என்று பாப்தாதா இவ்வளவு ஒரு அழகான சத்தியத்தின் அத்தாரிட்டியை பற்றி நமக்கு அழகாக எடுத்து எம்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட பாப்தாதாவிற்கு நாம் கோடான கோடிகள் நன்றி கூறி இந்த சத்தியத்தின் அத்தாரிட்டியை பாருங்கும் பரவச் செய்வோம். அச்சா ஓம் சாந்தி.